ஏஎஸ்டி முதன்மை செய்திகள். மகாதீரின் சித்து விளையாட்டை ஏற்பதற்கில்லை அன்வார் திட்டவட்டம். பொது தேர்தலில் துன் மகாதீரின் தலைமையிலான கிரா தானா ஆயிர் கூட்டணியுடன் ஒட்டுமில்லை உறவும் இல்லை என அன்வார் இப்ராஹிம் குறிப்பிட்டுள்ளார். தேர்தலில் பக்காத்தனுடன் ஒத்துழைத்து தேசிய முன்னணியை வீழ்த்த அன்வாருடன் தாம் பேச இருப்பதாக கூறி மகாதீர் விடுத்த அழைப்புக்கு நன்றி என்றும், ஊழலை ஒழிக்க அவரின் எண்ணத்தை பக்காத்தான் ஆதரித்தாலும் அவரோடு ஒத்துழைக்கும் பேச்சுக்கு இடமே இல்லை என்று அன்வார் திட்டவட்டமாக அறிவித்துள்ளார். மகாதீரின் வாக்குறுதியை மதித்ததால் ஏற்பட்ட ஏமாற்றம் போதுமென்றும், இனி அவரோடு கூட்டு சேர்வது முடியாத ஒன்று என்றும் அன்வார் தெரிவித்தார். சரிவுக்கு வழி தேடுகிறதா ஜாசிகா, ஆதரவாளர்கள் குமுறல். ஒரு காலத்தில் பள்ளினங்களையும் அரவணைத்து செல்லும் கட்சியாக விளங்கிய ஜாசிகா வரும் பொது தேர்தலில் சரிவை சந்திக்கும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. 15வது பொது தேர்தலில் கில்லான் எம்பி சார்ல்ஸ் சந்தியோகோவுக்கு தொகுதி கொடுக்காமல் அலைக்கழித்திருப்பது பெரும் விமர்சனத்திற்கு அது உள்ளாகி இருக்கிறது. அத்தொகுதியில் 3 தவணைகளாக இருக்கும் சார்ல்ஸ் கடுமையான உழைப்பாளி, மக்களுக்கு மிகவும் பரிச்சயமானவர் என்றும், கோவிட் வெள்ள காலத்திலும் ஓடி ஆடி உழைத்தவர். அவருக்கு தொகுதி இல்லை என்று ஜாசிகா அறிவித்துள்ளது பெரும் சரிவுக்கு வழிவகுக்கும் என்று எச்சரிக்கப்படுகிறது. அவர் கட்சிக்கு கட்டுப்படாமல் தனியாளாக செயல்படுவதாக குற்றம் சாட்டப்படுகிறது. இந்நிலையில் பத்துக்காவான் எம்பியான கஸ்தூரி பட்டு போட்டியில் இருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார். தமக்கு தொகுதி கொடுக்கப்படாது என்ற காரணத்தை முன்கூட்டியே அறிந்து கொண்ட அவர் போட்டியிடாமல் ஒதுங்குவதாக அறிவித்திருக்கிறார். இந்நிலையில் கட்சியில் உழைப்பாளிகளுக்கு அங்கீகாரம் கொடுக்காமல் இன பாகுபாடு காட்டப்படுவதாகவும், அது தொடர்ந்தால் ஜாசிகா அழிவை சந்திக்கும் என்றும் எச்சரிக்கப்படுகிறது. சபா வாக்காளர்களின் அடையாள கார்டு பிறப்பு பத்திரங்களை சோதனையிடுங்கள். அண்மையில் சபாவில் வாக்காளர்களின் எண்ணிக்கை கடந்த பொது தேர்தலை விட 54 விழுக்காடும், பெரும்பாலான தொகுதிகளில் வாக்காளர் எண்ணிக்கை 70 விழுக்காடாகவும் அதிகரித்துள்ளது அனைவரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. அதனை தேர்தல் ஆணையம் ஆய்வு செய்து அறிவிக்க வேண்டுமென பராமரிப்பு பிரதமர் இஸ்மாயில் ஜப்ரி, சபா அம்னோ தலைவர் புங் முக்தார் ராடின் உட்பட பல அரசியல் தலைவர்கள் கண்டித்து விமர்சித்து உள்ளனர். புதிய வாக்காளர் எண்ணிக்கையில் வயதானோரின் எண்ணிக்கை அதிகமாக இருப்பதால் அது அரசியல் கட்சிகளின் வெற்றியை பாதிக்கும் என்று சொல்லப்படுகிறது. 1990களில் மகாதீர் காலத்தில் தேசிய முன்னணி தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் அந்நிய நாட்டவர்கள் ஆயிரக்கணக்கானோருக்கு அடையாள கார்டு வெளியிடப்பட்டு அவர்களுக்கு வாக்களிக்கும் உரிமை தரப்பட்டது போல இது இருப்பதாக தலைவர்கள் பலர் குறிப்பிட்டுள்ளனர். இந்நிலையில் சபாவின் புதிய வாக்காளர்கள் அனைவரும் தங்களின் அடையாள கார்டு பிறப்பு பத்திரத்தையும் காட்டிய பின்னரே அவர்களை வாக்களிக்க அனுமதிக்க வேண்டுமென அறைகூவல் விடுக்கப்பட்டுள்ளது. பிரிட்டன் பிரதமராக ரிஷி சுனக் போட்டியின்றி தேர்வு, முதல் இந்திய வம்சாவளி பிரதமர். பிரிட்டனில் ஆளும் கன்சர்வேட்டிவ் கட்சியின் புதிய தலைவர் மற்றும் நாட்டின் புதிய பிரதமரை தேர்ந்தெடுக்கும் நடைமுறைகள் தொடங்கின. பிரதமர் பதவிக்கான போட்டியில் முன்னாள் பிரதமர் போரிஸ் ஜான்சன், இந்திய வம்சாவளி எம்பி ரிஷி சுனக் மற்றும் பென்னி மோர்டனட் ஆகியோர் களம் இறங்குவார்கள் என எதிர்பார்க்கப்பட்டது. பிரதமர் பதவிக்கான போட்டியில் களம் இறங்குவதாக ரிஷி சுனக் நேற்று அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார். ரிஷி சுனக்கிற்கு கன்சர்வேட்டிவ் கட்சியில் 190 மேற்பட்ட எம்பிக்கள் ஆதரவு அளித்தனர். இதன் மூலம் பிரிட்டன் வரலாற்றில் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த ஒருவர் முதல் முறையாக பிரதமர் ஆகிறார். ரிஷி சுனக் பிரிட்டனின் 57வது பிரதமராக பதவியேற்க உள்ளார். 42 வயது நிரம்பிய ரிஷி சுனக் நாட்டின் இளம் வயது பிரதமர் என்ற பெருமையும் பெற்றுள்ளார். தேசிய முன்னணி வெற்றி பெற தொகுதிகளை மாற்றிக்கொள்ள மாயிகா தயார், மாயிகா துணைத் தலைவர் சரவணன் ஒப்புதல். பொது தேர்தலில் தேசிய முன்னணியின் வெற்றியை உறுதி செய்ய போட்டியிடும் தொகுதிகளை மாற்றிக்கொள்ள தயாராக இருப்பதாக மாயிகாவின் துணைத் தலைவர் எம் சரவணன் தெரிவித்துள்ளார். கடந்த தேர்தலில் 9 தொகுதிகளில் போட்டியிட்ட மாயிகா இம்முறை 12 தொகுதிகளில் போட்டியிட விருப்பம் கொண்டிருப்பதாகவும், கட்சி தலைவர் அது பற்றி பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் சரவணன் தெரிவித்தார். கடந்த முறை மாயிகா சுங்கைசிப்பூர், சுங்கைபுலோ, உலுசுலங்கூர், காப்பார், கோத்தாராஜா, போர்டிக்சன், செகாமாட், கேமரன் மலை ஆகிய தொகுதிகளில் போட்டியிட்டது குறிப்பிடத்தக்கது. சாலை அடைக்கப்பட்டதால் கில்லான் லிட்டில் இந்தியாவின் வர்த்தகம் பாதிப்பு.
கில்லான் லிட்டில் இந்தியாவின் ஜாலான் தெங்கு கலானா சாலை அக்டோபர் 20-லிருந்து 22-ஆம் தேதி வரை அடைக்கப்பட்டதால் வழக்கமாக நடைபெறும் தீபாவளி விற்பனை பாதிக்கப்பட்டு பெருத்த நட்டம் ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது. அப்பகுதிக்கு சிலங்கூர் மந்திரி பசார் அமிருடின் ஷாரியும் ராஜா முடா தெங்கு அமீர் ஷாவும் தீபாவளியை முன்னிட்டு வருகை தருவதால் அந்த சாலை அடைக்கப்பட்டது. யாருடனும் கலந்து பேசாமல் ஆட்சிக்குழு உறுப்பினர் வி கணபதிராவின் ஏற்பாட்டில் அந்நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக லிட்டில் இந்தியா வர்த்தக சங்க தலைவர் சார்ல்ஸ் மாணிக்கம் தெரிவித்தார். சாலையின் நடுவே பெரிய மேடை அமைக்கப்பட்டதால் பயணிட்டாளர்கள் கடைகளுக்கு செல்ல முடியாமலும் கார்களை நிறுத்த முடியாமலும் அவதிப்பட்டதாக அவர் தெரிவித்தார். இந்நிலையில் கில்லான் தொகுதியில் கணபதிராவ் போட்டியிடும் ஆருடம் வலுத்து வருவதாகவும் மந்திரி பசாரின் வருகை அதனை ஒட்டியே ஏற்பாடு செய்யப்பட்டதாகவும் தெரிய வருகிறது. நாடாளுமன்ற கலைப்பு தீபாவளி கொண்டாட்டத்தை பாதிக்கவில்லை. பராமரிப்பு பிரதமர் இஸ்மாயில் ஜபர் யாக்கூப் கூறுகிறார். நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டது தீபாவளி பண்டிகையை பாதிக்கும் என்று சில தலைவர்கள் கூறியது போல் இல்லாமல் இவ்வாண்டு தீபாவளி கோலாகலமாக கொண்டாடப்பட்டதாக பராமரிப்பு பிரதமர் இஸ்மாயில் ஜபர் யாக்கூப் தெரிவித்தார். வழக்கத்துக்கு மாறாகவே இவ்வாண்டின் தீபாவளி கொண்டாடப்படுவது பெரும் மகிழ்ச்சியை அளிப்பதாக மாயிக்கா தலைவர் தான் ஸ்ரீ எஸ் ஏ விக்னேஸ்வரன் நடத்திய தீபாவளி பொது உபசரிப்பில் கலந்து கொண்டு பேசும்போது இஸ்மாயில் ஜபரி அதனை தெரிவித்தார். தீபாவளி வாழ்த்துக்களை சொல்லிய அவர் இம்மாதிரியான மகிழ்ச்சியான கொண்டாட்டமே பள்ளின கலாச்சாரத்திற்கு வித்திடும் என்றும் குறிப்பிட்டார். அவ்விருந்து நிகழ்ச்சியில் மாசிசா தலைவர் வி காசியோம், அம்னோ துணைத் தலைவர் முகமத் ஆசான் ஆகியோர் கலந்து கொண்டனர். இன பாகுபாடு பழமைவாதிகளின் சித்தாந்தம் சைட் சாடிக் சாடல். இன பாகுபாடு காட்டுவது பழமைவாதிகளின் சித்தாந்தம் என மூடா கட்சி தலைவர் சைட் சாடிக் சைட் அப்துல் ரஹ்மான் குறிப்பிட்டார். ரேப் எனும் பாடகர்கள் குழுவினரின் இரு மொழிகளில் உருவாக்கப்பட்ட பாடல் வீடியோ ஒன்றை வெளியிட்ட நிகழ்ச்சியில் பேசிய சைட் சாடிக் கடுமையாக உழைக்கும் இந்திய மாணவர்கள் மேற்கல்வியை தொடர வாய்ப்பும் உபகார சம்பளமும் வழங்கப்படாதது வருத்தம் அளிப்பதாக குறிப்பிட்டார். இந்த நிலையை மாற்ற அனைவரும் ஒன்றிணைந்து ஊழல் அரசியல்வாதிகளை ஒழிக்க ஆட்சியை மாற்ற முனைப்பு காட்ட வேண்டுமென சைட் சாடிக் கேட்டுக்கொண்டார். வாக்குகளை பெற சபா சரவாக்கிற்கு துணை பிரதமர் பதவிகளா? பாஸ் துணைத் தலைவர் துவான் இப்ராஹிம் கவலை. பொது தேர்தலில் தேசிய முன்னணி வெற்றி பெற்றால் தீபகற்ப மலேசியா சபா சரவா மாநிலங்களுக்கு தலா ஒரு துணை பிரதமர் நியமிக்கப்படுவார் என்று அம்னோ தலைவர் அமர் ஜாகித் அமிடி உறுதி கூறியிருப்பதை பாஸ் கட்சி சாடியுள்ளது. பொது தேர்தலில் வெற்றி பெற எந்த வாக்குறுதியும் அள்ளி வீசலாம், ஆனால் அது சாத்தியமா என்பதை மக்கள்தான் முடிவு செய்வர் என பாஸ் கட்சியின் துணைத் தலைவர் துவான் இப்ராஹிம் துவான்மான் குறிப்பிட்டார். அது அம்னோவின் வெற்று வாக்குறுதிகள், அதனால் ஆகப்போவது எதுவும் இல்லை, அரசின் செலவுதான் அதிகமாகும் என அவர் குறிப்பிட்டார். கார் விபத்தில் இருவர் பலி மூவர் படுகாயம். நேற்று காலை 6:40 மணியளவில் ஈகோ செராஸ் மோலுக்கு அருகில் இருந்த தூண் ஒன்றில் எஸ்யூவி வாகனம் மோதி விபத்துக்குள்ளானதில் அதில் பயணித்த இருவர் மரணமடைந்த வேளையில் மூவர் படுகாயமடைந்தனர். தகவல் அறிந்து அங்கு விரைந்த செராஸ் தீயணைப்பு மீட்புக் குழுவினர் 7 பேர் வாகனத்தில் சிக்கியிருந்தவர்களை மீட்டதோடு பலியானவர்களின் உடல்களை சான்சலர் துவாங்கு முக்ரிஸ் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்ததாக தீயணைப்பு தலைவர் ரிசுவான் அமார் தெரிவித்தார். காரின் ஓட்டுநரும் பக்கத்தில் அமர்ந்திருந்த பயணியும் மரணமடைந்தவர்கள் ஆவர். எங்கள் யூடியூப் அலைவரிசையை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பொத்தனை அழுத்தி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள்.